பெட்ரோல் விலை அதிகரித்து வரும் நிலையில் சூரிய சக்தி மூலம் இருசக்கர வாகனம் போல் இயக்கும் சைக்கிளை கண்டுபிடித்துள்ள மதுரை மாணவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டிவிட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தின் பயன்பாட்டை நம்பியே வாழ்க்கை நடத்தும் பலருக்கும் இந்த விலையேற்றம் பெரும் சுமையாக அமைந்துள்ளது. இவர்களின் சுமையை போக்கும் வகையில் சோலாரில் இயங்கும் சைக்கிளை கண்டுபிடித்து அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இயற்பியல் துறை 3 ஆண்டு மாணவன் தனுஷ்குமார். 12 வோல்ட் அளவுள்ள 2 சோலார் மின்கலன்களை மிதிவண்டியில் பொருத்தி 2 பேட்டரிகள் மற்றும் டிசி மோட்டார் பொருத்தி இருசக்கர வாகனத்தை போன்று இயங்கும் வகையில் சோலார் மிதிவண்டி தயாரிக்கப்பட்டுள்ளது. சோலார் மிதிவண்டி மூலமாக 30 கிலோமீட்டர் தூரம் வரை அதிகபட்சமாக 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் கொடுக்கும். இது வந்து 30 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இந்த பேட்டரியோட சார்ஜ் வரைக்கும் நம்மளால போக முடியும். இப்போ நான் வந்து சோலார் பேனல் இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த சோலார் பேனலோட யூஸ் என்னன்னா, இப்போ நம்ம சப்போஸ் 30 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ரீச் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு 1/2 hour 1 hour தேவைப்படுதுன்னா, ஸோ அந்த டைத்துலையுமே இந்த சோலார் பேனல் வந்து சார்ஜ் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணும். ஸோ அந்த சார்ஜ் வச்சு நம்ம 10 கிலோமீட்டர் நம்மளால் எக்ஸ்ட்ரா போக முடியும். நெக்ஸ்ட் இதில் எதுவும் எப்படியும் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் சப்போஸ் ஏதாவது நிற்கிற மாதிரி வந்துச்சுன்னா நம்மளால் பெடல் பண்ணுற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 3 விதத்துலேயுமே இது எந்த இடத்துலையும் நிற்காத மாதிரி நான் அதை வடிவமைச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து பேட்டரியில் இப்போ சப்போஸ் சோலார் பேனல் எனி டெக்னிக்கல் ஃபால்ட், இதுக்கு வந்து நம்ம சார்ஜர் வச்சுருக்கு தனியாக, பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக சார்ஜர் வச்சு நம்ம அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே சோலார் பேனல் வச்சுருக்கேன், நம்ம பேட்டரி சார்ஜரே தேவையில்லை, சோலார் பேனல்லே நம்ம பேட்டரியை போய் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்போஸ் ரெண்டுமே நமக்கு வந்து யூஸ்லெஸ்ஸாக நிற்காச்சுன்னா நமக்கு வந்து நம்ம அந்த நேரத்தில் வந்து பெடல் பண்ணி நம்மளால் வர முடியும். சோலார் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை பேட்டரியில் சேமித்து வைத்து அதன் மூலம் மோட்டாரை கொண்டு இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக, ஒருவேளை இரு வகையிலும் கோளாறு ஏற்பட்டால் வழக்கமான முறையில் பெடல் செய்தும் பயணிக்கும் வகையிலும் வடிவமைத்து உள்ளதாக கூறுகிறார்.